டிடி யூடியூப் சேனல்ல தெரிந்த விவரங்கள் தெரியாத பிரசீல்கள் தெரிந்த செய்திகள் தெரியாத பதிவுகள் மற்றும் உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு குழல் பதிவுகளும் நீங்கள் குறித்து கொண்டிருக்கோம். மறக்காமல் நாங்கள் நாளையும் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சேனலுக்கு கிளிக் பண்ணிவிடுங்க. அவ்வாறு போகிற குறித்த குழல் பதிவு நாங்கள் மிக உண்மை சம்பவத்தை மட்டும் பார்க்க போகிறோம். இந்த உண்மை சம்பவம் எல்லாருடைய வாழ்க்கையில் கடந்து வந்தக்கூடிய விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். எல்லாருடைய வாழ்க்கையில் கடந்து வந்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அத்தியாவசிய தேவையில்லை முக்கியமான தேவையில்லை ஒன்று தண்ணி. தண்ணிக்கு எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்றைக்கி ஒரு இதில் அளவுக்கு கூட தண்ணியோட பிரச்சனை தெரிஞ்சுட்டு கண்காணிப்பு குழு போட்டு அமைச்சு வச்சிருக்கோம். அந்த நிலைமைக்கு தண்ணி ஒரு நிலைமை வந்துடுச்சு. வழங்கக்கூடிய சமுதாய சமுதாய இளைய சமுதாயத்துக்கு தண்ணியோட பக்கியை பிச்சை வச்சுட்டு போகிறது நம்மளோட ஒவ்வொருத்தரோட கடமை. ஆனால் அந்த நிலைமை வந்து இருக்காங்கிறது தெரியல. ஏன்னா வரக்கூடிய இளைய சமுதாயத்தில் அவங்களோட பங்களிப்பு என்னென்ன அதுவும் பிரபஞ்சத்தில் காத்து இருக்காது, வளங்கள் இருக்காது, சாப்பாடுக்கு அரிசி இருக்காது, தண்ணி இருக்காது. இதுதான் உங்களுடைய வளக்கூடிய சிறிய சமுதாயத்துக்கு அச்சுட்டு போகக்கூடிய ஒரு விஷயத்தான் பார்க்குறேன். பெருமையாக சொல்கிறோம், நாங்கள் வந்து மங்கள்யானை வந்து செவ்வாயில் எப்படி ஆக்கிட்டோம், சந்திராயன ராக்கெட்டை இறக்கி சந்திராயனை வந்து செவ்வாயில் இறக்கி ராக்கெட்டை வந்து செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கோம். பூமியில் காலெடுத்து வச்சாச்சு, விண்மீனில் இப்போ விண்மீன் கூட அமைக்கிறது எல்லாம் பண்ணாச்சு. செவ்வாய் கிரகத்தில் வந்து பூமிக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் பாடுபடுகிறதுல பூமியில் வந்து செவ்வாய் கிரகத்தில் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கோம். வந்து வரங்கள் எனக்கு எப்படின்னா யோசிக்கும் துறை இதெல்லாம் இந்தியாவில் முன்னேற்றிருக்கு. எதுவும் இருக்காலும் இந்தியாவில் பங்களிப்பு இல்லாமல் அந்த விஷயம் நிறையதாக உலகமே வற்புறுத்திட்டுருக்கக்கூடிய விதத்தில் கொள்ளை நீங்கள்லாம் மணந்து கண்டு பிடிச்சி அதை இந்தியாவோட பங்களிப்பும் இருக்குன்னு சொல்லி மாறுக்கட்டிகிட்ருக்கோம்ல. வரக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு என்ன வச்சுருக்கோம்? ரொம்ப காலம் ஓடி போயிடுச்சுங்க. நம்ம பிள்ளைங்களோட காலம் எப்படி இருக்குங்க? அது கேள்வி கையாக இருக்குங்க. தமிழகப்பட்ட இளைஞர்கள் பாதுகாப்பட்ட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட இயற்கையாளர்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு அரசாங்கங்கள் சில திட்டங்கள்லாம் போயிடுதான். திட்டங்கள்லாம் ஒழுங்காக செய்யறதாங்கிறது கேள்வி கிடையாது. இருக்குது இன்றைக்கி இருக்குன்னு ஆடக்கூடாது. நான் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை வரப்போ நம்ம நம்ம காலங்கள் எப்படிலாம் போட்டோம், நம்மளோட இளைய சமுதாயத்திற்கு என்ன வச்சுருக்கோம். இன்றைக்கி ஒரு இடத்துல சொலுசாக இருக்கோம்னா நம்மளுடைய மூதாதையர் என்ன பண்ணாங்க, அவங்க கஷ்டப்பட்டதுனால இன்றைக்கி நம்ம பலன் அடைஞ்சிட்டோம். நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், சொச்சை வச்சுட்டு வரக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு என்ன வச்சுருக்கோம், அடுத்த தலைமுறைக்கு என்ன வச்சுருக்கோங்கிறது கேள்வி கிடையாது. நம்ம அப்பா நம்ம பாட்டம் போட்ட கஷ்டப்பட்டு ஒரு இடத்த உருவாக்கி அவங்களோட இதை வந்து மேன்மை வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி ஒரு இடத்துல கொண்டு உட்கார வச்சு நம்ம சமுதாயத்துக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சமுதாயம் என்னென்ன, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, சோஷியல் மீடியா இருக்கக்கூடிய எல்லா மீடியாவும் சரி, டிக்டாக்கு, யூடியூப்னு சொல்லி மூழ்கி கிடக்கும். அதுவே போதுமா நம்மளோட வாழ்க்கைக்கு? நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த எல்லாத்தையும் விட்டாச்சு நம்ம பிக்பாஸில் வந்து இந்த இதுக்கு போயிருந்தோமா? இந்த சீரியலில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த இது இந்த அரசியலில் இருக்கிற இந்த குழப்பங்கள் இருக்குது, அந்த இதில் இது பிரச்சனை போயிட்டுருக்கு, மாட்டுக்கு உடம்பு முடியலை,
எதையாவது வச்சு அரசியல் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் ஆக்கப்பூர்வமாக யோசித்தாலே போதும். நீங்கள் மாட்டுக்கும் மனுஷனுக்கும் இந்த வித்தியாசத்தை பார்க்கணும். மாட்டுக்கும் மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்லியிருக்கேன், நீங்கள் ஆக்கப்பூர்வம் பண்ணால் தான் உங்களுக்கு துணை வழக்கிய இளைய சமுதாயத்துக்கு என்னங்க வச்சுருக்கீங்க. இதை கேட்டால் சில ஆட்களுக்கு போகணும், அதுக்கு தான் போக விரும்பலை. எல்லாருக்கும் ஒரே ஒரு தாழ்மையான ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நம்மளுடைய காலங்கள் ஓடிடுச்சு. பார்க்கக்கூடாத விஷயங்கள்லாம் இந்த திறமை என்ன நம்மளுடைய விஷயங்கள் என்ன நம்மளோட வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குது. நம்மளோட பையனோட வாழ்க்கை, நம்ம அடுத்த வரக்கூடிய சந்ததியோட வாழ்க்கையை நினச்சி பார்த்தீங்களா? இயற்கை வளங்கள் சொல்லக்கூடிய கரண்ட்டு, கரண்ட்டுங்கிறது ஒரு காலத்தில், அதாவது மின்சாரங்கிறது இப்போ மத்திய மக்களுக்கு அத்தியாவசிய தேவையாக போயிடுச்சு. அவ்வளோ காலத்தில் மின்சாரமே இல்லாத நேரத்தில் இவ்வளோ முன்னேற்றங்கள் அந்த நேரத்தில் யாருமே பொருட்படுத்திருக்கிறா? இன்றைக்கி நம்ம வந்து கடல்லேருந்து மின்சாரம் தயாரிக்கிறோம், கடல்நீரை குடிநீராக்கிறோம், அந்த நிலைமைக்கு போயிட்டுருக்கோம். நம்ம நம்மளோட பாட்டை, நம்மளோட அப்பா, நம்மளோட பாட்டை, நம்மளோட கூட்டை, மூதாதைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, இயற்கை வளங்களை எப்படி பாதுகாத்தாங்க? நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரே ஒரு அணை கட்டியிருக்கோமா? ஆனால் இவ்வளோ பிரச்சனை இருக்க இடத்துல, இவ்வளோ சாதி வேறுபாடு இருந்த இடத்துல, இவ்வளோ டெக்னாலஜி இருக்கும் போது இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். அப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ டெக்னாலஜி கிடையாது, இவ்வளோ இது கிடையாது, நவீன தொழில்நுட்பம் கிடையாது. இந்த தொழில்நுட்பமே என்ன இடத்துல ஒரு இயற்கை வளத்தை காப்பாற்றி அதை காப்பாற்றுற மட்டும் நம்ம நீர் சேமிப்பு, நீர் மேலாண்மை, காற்று மாசுபடாமல் இருக்கிறது, இது எல்லாத்தையும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம அடுத்தது எண்பது தலைமுறைக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, அது யாராவது ஒரு தயவு சொல்லியிருக்கீங்களா? இதெல்லாம் பேசினா நான் ஏதோ கம்யூனிஸ்டவாதிமே, நான் கம்யூனிஸ்டவாதியும் கிடையாது, சோசியலிஸ்ட் சமூகவாதியும் கிடையாது. கம்யூனிஸ்டுங்கிற வார்த்தையே சில ஆட்களுக்கு பிடிக்காது. ஏன்னா கம்யூனிஸ்டம் பேசுகிறாங்கன்னா பொது உரிமைவாதிமா, இந்த பொது உரிமைவாதி எனக்கு ஒரு ஆட்களுக்கு தெரியும். நான் எந்த கட்சிக்கு சாராதவாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது அவங்க வந்து சோசியலிஸ்டம் சமூகத்தை இன்றைக்கி திரையத்துக்கிறது பார்த்திங்கன்னா கேபிட்டலிசம் தலை தூக்கிக்கிட்டு இருக்கு, முதலாளித்துவம் தலை தூக்கிக்கிட்டு இருக்காது. யாராவது கண்டுபிடிச்சோமா? இன்னொரு விஷயம், நம்ம ரொம்ப ஃபஸ்ட்டு நம்மளுக்குள்ளேயே ஒற்றுமை கிடையாது. நம்ம தமிழ்நாட்டை ஒற்றுமை தான் மற்ற ஆட்கள் வந்து உள்ளே உட்காந்து மற்ற நாட்டுக்காரன் மற்ற நாட்டுக்காரங்க மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் உள்ளே வந்து இங்கே உட்காந்து நாட்டையும் பண்ண முடியுமா அப்படிங்கிறத எல்லோரும் யோசிக்கிறோம். இன்றைக்கி எதை யார் எடுத்தாலும் அடுத்த அடுத்த மாநிலம், அடுத்த மாவட்டம், அடுத்த மாவட்டம், அடுத்த மாநிலம், வெளிநாட்டு ஆட்களுடைய மோகங்கள் தான் இங்கே இருக்கு. நீங்கள் இன்றைக்கி மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு நீங்கள் வந்து அழிப்புறீங்கன்னா அப்போயே நம்மளோட சமுதாயங்கள், நம்மளுடைய கலாச்சாரங்கள், நம்மளோட பண்பாடுகள்லாம் காணாமல் போயிட்டு, இது யாராவது யோசிச்சிட்டிங்களா? ஆனால் நாட்டை பற்றி என்ன அக்கறை போடுறோம் அக்கறை போடுறோன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாட்டையே கிட்டத்தை குப்பிகளாகிட்டு பார்த்தது. இவ்வளோ தான் என்னால் பேச முடியும், ஒரு அளவுக்கு மேலே என்னால் பேச முடியாது. இதுவரையும் போனதை ஒன்று இதுவுமே நினைச்சாலும் இருக்கக்கூடிய பழங்களை தக்க வச்சு நம்மளுடைய இளைய சமுதாயத்துக்கு கொடுக்கலாம். வரக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு நம்மளுடைய வளங்களை ஃபுல்லாக தீர்த்துட்டு அடுத்தது விஷயத்துக்கு நம்மளுடைய இளைய சமுதாயத்துக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அப்படி நினச்சிருந்தாங்கன்னா, நம்மளுடைய மூலம் அப்படி நினச்சிருந்தாங்கன்னா இப்போ இன்றைக்கி சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற நிலமை நம்மளுக்கு அந்த தலைமுறை கிடைக்குமாங்கிறது தவிர்க்காக இருக்குது. இது எல்லாத்தையும் நான் பேசினா இனிமேல் பைத்தியக்காரன் பேசிக்கிட்டு இருக்காமா? ஒரு படம் ஒன்று பார்த்தேன், அந்த படத்தில் என்னென்னா சிட்டுக்குருவிகள் படத்தை வந்து சிட்டு பறவைகள் இனத்தை வந்து அரிச்சிட்டு தான் ஒரு ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குமான்னு சொல்லி படம் எடுத்திருப்பாங்க தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் அந்த படம் வந்து மக்களுக்கு சென்று சேரலை. ஃபஸ்ட்டு நம்மளே தெரியாமல் ஒரு விஷயத்தை தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம்,
தப்பு தானே தப்பு தானே தப்பு தானே, சின்ன சின்ன தப்பு சின்ன தப்பு தானே, யார் கண்ட போறா, சின்ன தப்பு தானே யார் கண்டது போறா, கண்டது போறா, தப்புகள் உன்ன சேர்ந்த பெரிய தப்பான அலட்சியம். இன்னைக்கு சாப்பாடு அடுத்த நாட்டிலேருந்து கையேந்த நாம நம்ம இந்தியாவுக்கு வந்துருச்சுங்கிறதுக்கு ஒரு அபாய சக்கரம் அழைச்சி அனுப்பிச்சிருக்காங்க. உணவு ஒட்டாக்கள் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி சாப்பாடு போதும். நம்ம அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கல்யாணத்துக்கு போனோமா எல்லாத்தையும் கடையில் எடுத்துக்கலாம். ஏங்க கடையில் சாப்பிட்றது அவங்கதான் அப்புறம் சாப்பாடில் வச்சு ஒரு 32 வகையான கறி 32 வகையான காய்கறி இதெல்லாம் கேட்டாங்கன்னா சாப்பிட முடியாத பணம் வச்சுட்டு எத்தனை இது வந்து வேஸ்டாக போகுது, எத்தனை அந்த 1000 லட்சங்கள் பணங்கள் எல்லாம் வேஸ்டாக போகுதுங்கிறது யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு வேளை சோப்பாட்டு கூட கிடைக்காத ஆட்கள்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க. ஆனால் அலட்சியமாக நம்ம வந்து சாப்பாடுகளை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கணும். நம்ம எல்லாருக்கும் தேவைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி எடுத்துகிட்டு கடைசியாக கொண்டு குப்பத்திட்ட கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ தேவையானதை மட்டும் ஒரு நாட்டிலையும் சரி ஒரு வீட்லேயும் சரி தண்ணியோட சிக்கனங்கள் எவ்வளோ பிரச்சனை தான் அந்த நான் அந்த குடும்பம்னு சொல்லுவேன். என்னென்ன தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சீரழிஞ்சு போவாங்கிறது பழப்பொழி இருக்குது. அவ்வளோதான் என்னென்ன பேச முடியும். இந்த யூடியூப் சேனலில் நம்மளுடைய தேவைகளை குறைச்சிக்கிட்டு நம்மளுடைய பழங்களை அடுத்த வரக்கூடிய சந்ததியருக்கு கொடுத்தா மட்டும்தான் வரக்கூடிய இளைய சமுதாயத்தை நம்ம வந்து காப்பாற்றணும். இல்லைன்னா நம்மளுடைய பேரன் நம்மளுடைய மகன் பார்க்கிற நம்மளுடைய பேரன் பேர் பேத்தி பேரன் கொடுக்குற காலத்துக்கலாம் என் தாத்தா என் பாட்டா பண்ண தப்பு இன்றைக்கி எனக்கு வந்து வாழ்த்துது இந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி பதிருக்கும். அந்த நிலைமையை உண்டாக்கியாமல் இருக்கிறது நம்ம கீழே தான் இருக்குது. நம்ம ஒருத்தன் திறன் நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு நினச்சா நிறையா பேர் வந்து மாறாமல் தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக இருக்கோமா, அடுத்தவங்க குழந்தைக்கு கையில் எடுத்து பேசுகிறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்கோமா யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்தாலே பாதி பிரச்சனை முடியும். அடுத்தவங்க மேலே ஒரு பிரச்சனை தூக்கி போட்டு போயிட்டுருக்கோம், அடுத்தவங்க மேலே ஒரு பிரச்சனை தூக்கி தரமுட்டுருக்கோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கவனிங்க. இதுதான் நம்மளோட நடைமுறையில் பிடிச்சி பிடிச்சி நடந்திருக்கிறது. நம்மளே அந்த சேனலை வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து சில விஷயங்கள்லாம் போடுவேன், அது வந்து சில ஆட்களுக்கு பிடிக்கி பிடிக்காமல் இருக்கும். எதாக இருந்தாலும் அந்த விஷயத்தை பாருங்கள். அதான் நம்மளோட யூடியூப் சேனலில் வைக்கக்கூடிய நாடிமன் மீடியா பிகேடி யூடியூப் சேனல் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை.